இன்றைக்கு 7ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடித்தமான தேதி 7ஆம் தேதி. அந்த 7ஆம் தேதியில் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் இரு சகோதரர்களுக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இவ்வளவு மாபெரும் இயக்கத்தில் சில சில சிறு சிறு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தஞ்சை தருணத்தில் சோழ மண்டலத்தில் நாமெல்லாம் ஒன்றாக இங்கே கூடியிருந்து மணமக்களை வாழ்த்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளபடியே நாம் அனைவருக்கும் கிடைத்தமைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் காண இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாகத்தான் நம்முடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார்கள். புரட்சி தலைவர் அவருக்கு பின்னால் இதைதான் தக்க புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத மாபெரும் இயக்கமாக புரட்சி தலைவர்கள் இருக்கின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள் வேதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி மிகப்பெரிய சதிவலைகள்லாம் பின்னப்பட்டது அவைகளெல்லாம் முறியடித்து நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களாக மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிறார். அந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் இயக்கத்திற்கு ஆற்றிய பணி சேவை தியாகம் இவர்களெல்லாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தூய தொண்டர்கள் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய தூய தொண்டர்கள் அவர்களுடைய எண்ணங்களில் இதயங்களில் ஆழமாக எழுந்திருக்கின்ற அவா நாம் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். புரட்சி தலைவர் காலத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை தொண்டர்கள் தான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். அவர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேர் அச்சாணி. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் 50 ஆண்டு காலம் மாண்புமிகு புரட்சி தலைவர் ஏற்படுத்திய சட்ட விதி கழக சட்ட விதி அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிநடத்தி சென்ற பாங்கு தலைமை இவைகளுக்கும் ஊறு என்ற ஊறு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் பல்வேறு எதிர்கட்சிகள் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் நாம் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் ஆனால் அனைவருடைய எண்ணங்களில் அடிமனதில் இதயத்தில் அனைவரும் ஒற்றுமையோடு ஒரு சேர இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைத்து இதயங்களும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக புரட்சித்தலை மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தார்களோ ஏழை எளிய மக்கள் மீது அவர்களுக்கு அரசின் மூலமாக அனைத்து நிலைகளும் நிறைவாக அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சித்தலை மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். இன்றைக்கு அது மாறுபட்டு நிற்கிறது. மீண்டும் அந்த சூழ்நிலை வராதா வர வேண்டும் என்று பொதுமக்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஜாதி மத வித்தியாசமின்றி நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் மீண்டும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்திலே நிலைவர வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக இன்றைக்கு இருக்கிறது. தமிழருடைய மக்களுடைய எண்ணமும் அதனால்தான் இருக்கிறது. அந்த எண்ணங்களின் இன்றைக்கு தஞ்சை தரணித்தில் சோழ மண்டலத்தில் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தஞ்சை தரணியிலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது
அது முழுமையான வெற்றி அடையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இங்கு முன்னின்ற திருமணத்தை முன்னெடுத்திருக்கின்ற அமமுகனுடைய பொதுச் செயலாளர் டிடிவி சார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உள்ளபடியே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதே போல புரட்சித் தலைவரால் புரட்சித் தலைவி மாண்பு அம்மாறு வளர்க்கப்பட்ட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று அரசியல் களத்தில் விளையாடுகின்ற போது நம்மளை எதிர்த்து நின்று விளையாடுகின்ற தகுதி தமிழகத்தில் உள்ள அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலிலே யாருக்கும் இல்லை என்ற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். மாண்பு அம்மா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தன்னந்தனியாக நின்று அனைத்திலையும் வெற்றி வகை சூடினார்கள். மீண்டும் ஆட்சி அமைத்தார்கள். 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை மாண்பு அம்மா அவர்கள் பெற்றுத் தந்தார்கள். அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய எண்ணம். நம்மை எல்லாம் ஆளாக்கி சென்றிருக்கின்ற புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்பு அம்மாவுடைய ஆன்மாவுடைய சிந்தனை, அந்த சிந்தனைக்கு நாம் நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் இணைய வேண்டும், தொண்டர்கள் இணைய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மனதிலாக கண்டிருக்கின்ற இந்த இனிய மணமக்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வில் இன்றைக்கு இணைந்திருக்கின்ற நீங்கள் உங்களுக்குள் விட்டுக் கொடுத்து சுகுகுணத்தில் பல்வேறு நிலைகளில் நீங்கள் ஒற்றுமையோடு ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அதை கட்டி காப்பாற்றுகின்ற நல்ல மணமக்களாக, நல்ல தம்பதிகளாக உங்களை பார்த்து எதிர்கால சந்ததியினரும் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நேரான பாதையில் சென்று கொள்வதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு தம்பதிகளாக நீங்கள் விளங்கிட வேண்டும் என்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவரின் சார்பாக இனிய மணமக்களை, கழகத்தினுடைய இனிய மணமக்களை இதயபூர்வமாக வாழ்த்தி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க மணமக்கள்.